மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் இந்த நடிகை ஒரு சச்சரவை கிளப்பிட்டிருந்தாங்க. இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுடைய கருத்து என்னன்னா, சபரிமலைக்குள்ள எல்லா வயது பெண்களும் போகலாம், கடவுள் எந்த இடத்துலயும் யாரையும் வரவேணாம் சொல்லல, எனவே இங்க ஏற்றத்தாழ்வுகள் என்றது ஆணாதிக்க சமூகமா இருக்கு அப்படின்னு இந்த பெண்ணியவாத கருத்து இல்லையா, அதை ஓவரா வாய்க்கிலேயே பேசிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படி சொல்ல வேண்டியதுன்னா, இந்த மாதிரி கருத்து தெரியக்கூடிய பெரும்பாலான பேர் தாங்கள் பிரபலம், எனவே நாம ஒரு அறிவுரை இந்த சமூகத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நபர்களுக்கு அந்த குறிப்பிட்ட விவகாரம் சம்பந்தப்பட்ட எந்த பெரிய அறிவு இருக்கணும் அவசியம் கிடையாது. இது தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்க பிரபலம்ன்றதுனாலே இவங்க ஒரு கருத்தை பரப்ப முயற்சி பண்றாங்க. அது மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு சரியான கருத்துன்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கருத்துக்கள்ல ஒரு உள்நோக்கம் உண்டு. என்ன மாதிரி உள்நோக்கம்? சமூகம் நல்லா இருக்கணும்னா? கிடையவே கிடையாது. இவருடைய பெரும்பாலான நடிகைகளுக்கு நடிகர்களுக்கோ சமூகம் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு ப்ரொடியூசர்கள் நல்லா இருக்கணும். அந்த தயாரிப்பாளர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பொதுவெளியில் பேசக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலான நடிகர்கள் நடிகைகள். எனவே இந்த தயாரிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை எப்படி திரைப்படத்தில் பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க பொதுவெளியிலும் பேசிட்டு இருக்காங்க. அந்த விதமாக இந்த கருத்தை எடுத்துக்கணும். இந்த கருத்தை கடந்த ஒரு வாரமாக சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் விவாதம் ஆயிருக்கு. அதனாலேயே இதை போட வேண்டி இருக்கு. இந்த பெண்மணிக்கு மதிப்பு கொடுத்து கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எந்த பெரிய அறிவு இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா ஏற்கனவே இந்த அம்மா ஹிந்தி தெரியாது போடானே, எப்போ உதயநிதி போஸ்ட் போட்டாரோ அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டை வாங்கி இதுவும் போட்டு திமுகவுக்கு மறைமுகமாக குரல் கொடுத்ததான் இந்த பொண்ணோட வேலை. எனவே இந்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோ நம்ம போடலை. இந்த விவகாரத்தை சச்சரவாக மாற்றிருக்காங்களே, அது பொதுவெளியில் ஒரு விவாதம் மாறிட்டு பாருங்கள். அந்த விவாதத்துக்கு ஒரு தெளிவு கொடுக்குன்றதுக்காக இந்த பதிவு நம்ம போடுறோம். இந்த விவகாரத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிஞ்ச முருகன் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ஒரு எக்ஸாம் ஹால்லேயோ போகணும்னு வச்சுக்கோமே, 80% பேர் இந்த முருகன் பேரோட தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில். எனவே முருகன் கொஞ்சம் அதிகமாகவே பிரபலம்ன்றனால நான் முருகனை வச்சு ஆரம்பிக்கிறேன். இந்த முருகனுக்கு மொத்தம் 6 படை வீடுகள் இருக்கு. மொத்தம் 6 முக்கியமான வீடுகள் இருக்கு, சரியா? அந்த 6 வீடுகளில் முதலாவது சுவாமி மலை. இந்த சுவாமி மலையில் தன்னுடைய தகப்பனாருக்கே தன் தந்தைக்கே மந்திரம் சொல்லித்தராது, தன் தந்தைக்கே ஞானம் வழங்குகிறார். எனவே அந்த இடத்துல ஞான வடிவா இருக்காரு. அதனால சுவாமிநாதன் அப்படின்ற பேர்ல முருகனை போய் அங்கே வழிபடுறாங்க. இது சுவாமி மலை. அடுத்து பழனி. பழனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஒரு நிலையானது கிடையாது, ஒரு நிலையற்றது. எந்த நிலைமையிலையும் எப்படியான சூழலும் மாறக்கூடியது. இந்த மனப்பக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய லெவலில் இந்த பற்றுதல் இருக்கு, இதுல இருந்து வெளிவர முடியும்னு மக்கள் நம்புறாங்க. எனவே பழனியில தண்டாயுத பாணியா இருக்கக்கூடிய அதே முருகன் தான் பழமுதிரி சோழல முருகனாவே காட்சியளிக்கிறார். அந்த பழமுதிரி சோழல மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமா அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு பொதுவா பக்தர்கள் நம்புறாங்க. ஏன்னா அங்கே அழகு கோயிலுக்கு மேலே அந்த அழகர் மலையில் தான், அந்த தீர்த்தவாரி மலையில் தான் முருகன் இருக்காரு. அங்கே சைவ வைணவ வழிபாடுகள் இல்லையா, இது ஒட்டுமொத்தமாக இணைக்கக்கூடிய இடமாக பழமுதிரி சோலை அமையுது. எனவே மக்களிடையே ஒரு ஒற்றுமை தேவை, ஏற்றத்தாழ்வுகள் நீங்கணும் அப்படின்ற விதமாக அந்த விதமாக முருகன் அங்கே காட்சியளிக்கிறான்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. இதெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அதன் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் சூரனை வெற்றி கொண்டு அங்கே ஒரு வெற்றி வாகையை சூடி தன்னுடைய கல்யாணத்தை முடிச்சு அங்கே இருக்காரு. அங்கே அவர் செந்தில்நாதனாக காட்சியளிக்கிறார் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. எனவே அவங்களுடைய பகையை நீங்கணும், அவங்க சம்மந்தப்பட்ட போராட்டங்கள் நீங்கணும், அவங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமாக நடக்கணும், இதற்காக போகிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டு லாஸ்ட்டாக இருக்கிறது திருப்பரங்குன்றம், இன்னொன்று திருத்தணி. திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் வேண்டி இல்லாட்டி குடும்ப விவகாரம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள், அது திருமண வாழ்க்கை நல்லா போகிறதுக்காக மக்கள் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் திருத்தணி. இந்த மாதிரி ஒரு 6 படை வீடுகளுக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுல என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்குது, இதுல என்ன மாதிரி வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுது, இதுல பின்னாடி ஒரு நம்பிக்கைகள், இதை ஓரமா வைங்க. இந்த நம்பிக்கைகளை வச்சு நீங்க முக்கியமான 6 வீடுகளா பிரிச்சிருக்காங்களே இந்துக்கள், இந்த 6 வீடுகள் போலவே நீங்க வைணவர்களுக்கு 108 திவ்ய தலங்கள் இருக்கு. இந்த 108 திவ்ய தேசங்களுமே வைணவ மக்களும் இதே மாதிரி, நம்ம இதுக்கு முன்னாடி 6 படை வீடு அந்த மாதிரி ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு சிறப்பு அவங்களுக்கு உண்டு. எனவே அந்த 108 திவ்ய தலங்களையும் சென்று சேவிக்கிறது அவங்களுக்கு முக்கியமான கடமையா இருக்கு. இது ஒரு பக்கம். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் சொல்ல முடியும் சிவபெருமான எல்லா பத்துக்கும். அதே போல ஐயப்பன் அவர்களுக்கு முக்கியமான 4 கோவிலும் சொல்லப்படுது. எப்படி முருகனுக்கு 6 வீடோ, எப்படி வைணவ தலங்கள் 108, அதே மாதிரி இங்கே ஐயப்பன் அவர்களுக்கு முக்கியமாக 4 கோவில்கள் சொல்லப்படுது. சில இடங்களில் அது 5 சொல்லப்படுது. அந்த 5 கோவில்கள் சொல்லும்போது பஞ்ச சாஸ்தா டெம்பிள்ஸ் சொல்லப்படுது. முதலாவது இருக்கிறது குளத்து புலா பால சாஸ்தா, அது பேரே பால சாஸ்தா. ஏன்னா இங்கே சின்ன பையனாக தான் ஐயப்பன் இருக்காரு, குழந்தை வடிவில் இருக்காரு. எனவே குழந்தை வீடு பெரிய லெவலில் மக்கள் நம்பிக்கை கொண்டு போகக்கூடிய இடமா இருக்கிறது எது, இந்த குளத்து புலா ஐயப்பன் கோவில். இந்த கோவில்களில் எல்லா தரப்பு பெண்களுக்கும் அனுமதி உண்டு. நீங்க இப்பவும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த குளத்துக்குள்ள ஐயப்பன் கோவில் இருக்குல்ல, அதை யூடியூப்ல போட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தேடுங்க. அதில் எல்லா பெண்களும் உள்ள போய் வழிபடுவாங்க. அப்ப முதலாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இங்க நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு கூட போய் பார்த்தா கூட அங்கே எல்லா விதமான பெண்களும் போறதை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரிதான் இந்த குளத்துக்குள்ள பாலசாஸ்தா டெம்பிளும், அங்கேயும் எல்லா விதமான பெண்களும் போறாங்க. முதலாவது. ரெண்டாவது இந்த ஆரியங்காவு. இந்த ஆரியங்காவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் இருக்கார் இல்லையா,
இந்த ஐயப்பன் வாலிப வடிவில் இருக்காரு. இவருக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாண கோலங்கள் என்னென்ன, அதோடைய நிகழ்ச்சிகள் என்னென்னு நீங்கள் நெட்டில் தேடுங்க வேணாம். இல்லாட்டி நீங்கள் ஒழுங்காக நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருந்தால் கூட இந்த வரலாறுலாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக செய்தித்தாள் படித்தாலே உங்களுக்கு அடிக்கடி செய்தியை பார்க்க முடியும். இந்த ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலுக்கு இந்த திருமண உற்சவம் இருக்கே, அது நடந்து முடிந்ததுன்னு போட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணிருக்குமா, ஐயப்பன் கோவிலில் திருமண உற்சவம் நடந்திருக்கு, அங்கே திருமணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சி போயிருக்கு, ஏதோ ஒரு சம்பிரதாயம் போயிருக்கு, அது என்ன நீங்கள் தேடி படிச்சுதான் தெரிஞ்சிருக்கோம். அங்கே வாலிப வடிவில் இருக்காரு, அங்கே திருமண கோலத்தில் தான் இருக்காரு. இந்த இடத்துலையும் எல்லா விதமான பெண்களுக்கும் அனுமதி உண்டு. எனவே ஐயப்பன் கோவிலுக்குள்ள பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு கண்மூடித்தனமா பேசுறது பாருங்க. எனவே அதை விட ஒரு முட்டாள்தனமான பேச்சு எதுவுமே கிடையாது. இதையெல்லாம் தெரியாம ஒரு கும்பல் கத்திக்கிட்டு கிடக்கு. அதுலேயும் மிக முக்கியமான கும்பல் எதுன்னா இந்த தீக்கா கும்பல். இந்த கும்பல் 20 கத்துனது மட்டும் இல்லாம, அப்ப பெண்களை அனுமதிக்கே இல்லைன்னா ஐயப்பனுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்காதான்னு திமுக காரை அசிங்கமா பேசுறதுலாம் உண்டு. இந்த அளவுக்கு அசிங்கமா பேசுறதுக்கு ஒரு பக்கம்னா, இதோட இன்னொரு வடிவம் தான் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, இந்த விவரம் தெரியுது கிடையாது, கண்ணை மூடி நம்ம ஒரு கருத்து தெரிவிப்போம், யாருக்கு, திமுகவுக்கு சார்பாக மறைமுகமாக. அதுக்கப்புறம் அச்சங்கோவில், அச்சங்கோவில வந்து அவரு வயதான வடிவில் இருக்காரு. இந்த கோவிலையுமே கூட எல்லா தரப்பு பெண்களுக்கும் அனுமதி உண்டு. இந்த மூன்று கோவில்கள், முக்கியமான மூன்று கோவில்கள் எல்லா விதமான பெண்களுக்கும் அனுமதி உண்டு. கடைசியா நீங்க 5 சொன்னா இல்லையா, இறுதியாக வரக்கூடிய கூட பந்தளம் அரண்மனை சம்பந்தப்பட்டது. அந்த அரண்மனையில் கூட இருக்க கோவில் இல்லையா, அங்கேதான் மணிகண்டன் அவர்கள் வளர்ந்ததா வரலாறு சொல்லுது. எனவே அந்த இடத்துலுமே கூட பெண்கள் எல்லாருக்கும் அனுமதி உண்டு. இந்த 5 ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தான் பெண்களுக்கு அனுமதி இல்லை. குறிப்பிட்ட வயதுன்னு இருக்கு, குழந்தைகளுக்கு அனுமதி உண்டு, வயதானவர்களுக்கு அனுமதி உண்டு, குறிப்பிட்ட பெண்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப அந்த இடத்துல எழ வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வினா, எல்லா கோவில்களும் அனுமதி இருக்கும்போது ஏன் குறிப்பிட்ட சபரிமலையில் மட்டும் குறிப்பிட்ட வயதான பெண்களுக்கு அனுமதி இல்லை? இந்த கேள்வியே வேற யார்ட்டையும் கேட்க வேணாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவர்கள் அந்த கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சபரிமலைக்கு ஒழுங்கா போறாங்களே அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டாலே அவங்க தெல்ல தெளிவா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சாஸ்தா ஐயப்பன் மணிகண்டன் தவ வடிவில் தான் காட்சியளிக்கிறாரு. ஏறக்குறைய அவரு பிரம்மச்சரிய தவத்துல தான் இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சாரி சாஸ்தாவுக்கு இவங்களும் பிரம்மச்சரிய தவம் தான் இருந்து, அங்கே இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி சாஸ்தாவுக்கு தான் இவங்க பிரம்மச்சாரிக்கான தவம் இருந்து, அதுக்கான விரதம் இருந்து, இவங்களும் பிரம்மச்சாரியாக தான் கிளம்பி போகிறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டாலே, எதனால் அந்த காலகட்டங்கள் அவங்க அவ்வளோ கட்டுப்பாடுகளோட அவ்வளோ ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டி இருக்குது, எதனால் இவ்வளோ கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்குன்னா, முழுக்க முழுக்க அது அந்த குறிப்பிட்ட சபரிமலையில் மட்டும் அந்த சாஸ்தா அந்த மணிகண்டன் பிரம்மச்சாரியாக இருக்கார். அதை விட ரொம்ப முக்கியம், அவர் தவ வடிவில் இருக்கார். எனவே அவருடைய தவத்தை கெடுக்காத வகையில், அவருடைய தவத்துக்கு தொந்தரவு செய்யாத வகையில் நம்மளுடைய பெண்கள் தான் இங்கே போகிறது இல்லை. அது இன்னும் தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறதில்ல, உங்கள்கிட்டருந்து அவர் விலகி இருக்கார். ஏன், இது இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக நம்பிக்கை, இந்த மண்ணில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கையின்படி இந்த மாதிரியான பிரம்மச்சரிய தவம் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் உண்டு. அந்த காலகட்டங்களில், அந்த காலகட்டத்தில் ஆப்போசிட் செக்ஸ் ஒரு பாலினம் இன்னொரு பாலினத்திலிருந்து விலகி நிற்கிறாங்க பாருங்க. இது மிக முக்கியமாக கடைபிடிக்கிற ஒரு பாரம்பரியம். அந்த வகையில் தான் ஐயப்பன் அவர்கள் விலகி அங்கே தவ வடிவில் இருக்கார். எனவே யார் அதை தொந்தரவு பண்ணுறதுக்காக போகிறதில்லைன்றது ஒரு பொதுவான நம்பிக்கை. அது எப்படி தொந்தரவு ஆவார்னு கேட்டால், அங்கே தான் திமுக காரன் கம்யூனிஸ்ட் வரேன். அது எப்படி தவம் பண்ணுறாரு, அது எப்படி அவர் தொந்தரவு பண்ணுன்னு கேட்டான் வச்சுக்கவேன், அப்போ தான் அவனை சப்புன்னு அறையலாம் போல இருக்கும். ஏன், ஏன்னா வேறு ஏதாவது மத நம்பிக்கையில் நீ பேசுறியா அது வரைக்கும், வேறு ஏதாவது மத நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேசுறியா அது வரைக்கும். இதே ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் பேசுனது உண்டா, இல்லை ஸ்டாலின் குடும்பம் தான் பேசுனது உண்டா, இல்லை திமுக தான் பேசுனது உண்டா, இல்லை திக தான் பேசுனது உண்டா, எல்லா விதமான பகுத்தறியும் பேசுறதுக்கு இந்த கோவிலுக்கு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். மற்ற எல்லா இடங்களையும் என்ன பேசுவாங்கன்னா, சிறுபான்மை மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அவங்களுடைய மத நம்பிக்கைகள் பாதுகாக்கப்படணும். அங்கே மட்டும் மத நம்பிக்கை பாதுகாக்கப்படணும், இங்கே மட்டும் பகுத்தறிவு பேசணுமா, இது மக்களுடைய நம்பிக்கை, அந்த மக்களுடைய நம்பிக்கை புரிஞ்சுக்கல உனக்கான பிரச்சனை. இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப யார்ட்டு போய் தேடலாம் அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குல்ல, நான் சொன்னது சரியான்றது நீங்கள் என்னென்னா யூடியூப்லேயே தேடுங்க. அந்த குளத்துக்குள்ள ஐயப்பன் கோயிலில் எப்படி பெண்கள் போய் வழிபடுறாங்க அந்த வீடியோலாம் இப்போவும் ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் தேடி பாருங்க. அதே மாதிரி செய்தித்தலங்களில் தேடுங்க. இந்த ஆரியங்காவில் அந்த திருமண கோலம் இருக்குல்லையா, அது சம்மந்தப்பட்ட செய்திகள் எப்படி வந்துச்சுன்னு அதை தேடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது யூடியூப் ஃபுல்லாக தேடுங்க. இந்த 4-5 கோவில் பற்றின முழு விவரம் அடையும். இதில் சபரிமலை பற்றி உங்களுக்கு தெரியும். மீது 4 கோவில்கள், அதுலேயும் மிக முக்கியமான 3 கோவில் இருக்குல்ல, அந்த குளத்துப்புழா, ஆரியங்காவு, அச்சங்கோவில், இந்த 3 கோவிலை பற்றின முழு விவரங்கள் நீங்களே தேடுங்க. அது எல்லா கோவிலையும் பெண்கள் வழிபடுறதை நம்மளால் பார்க்க முடியும். பதிவோடு இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் ஏற்கனவே முன்பு நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், அவங்க ஹிந்தி நிகழ்ச்சியில் கலந்துருப்பாங்க, ஹிந்தி படங்களில் நடிக்கிறாங்க.
ஆனால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டே ஹிந்தி தெரியாது போட அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டுச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உதயநிதி கும்பல். இந்த கும்பலை ஐஸ் வச்சு பொழைக்கணும் அவ்வளோதான். அதுக்கு தேவை தயாரிப்பாளர்கள் தேவை, அடுத்த படம் தேவை, அடுத்த வாய்ப்பு தேவை. அந்த வாய்ப்புக்கு எப்படி வேணாலும் வேஷம் போடுறதோ இந்த ஐஸ்வர்யா, அதுக்காக எப்படி வேணாலும் வேஷம் போடலாம். அது திரைப்படத்தில் மட்டும் கிடையாது, வெளியிலையும் என்ன மாதிரியான வாயவித்து பொழைக்கலாம் அப்படின்ற ஒரு கும்பல் தான் இந்த மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவர்கள். இவங்கெல்லாம் ஒரு கருத்து சொல்லி அந்த கருத்து மக்கள் மத்தியில் பரவி அதை ஏற்றுக்கிட்டு மக்கள் வாழ்கிற நிலைமையில் அதை மக்கள் வச்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிற வேண்டிய ஒரு கேவலமான பொழப்பு தமிழகத்துக்கு கிடையாது. நமக்கு ஒரு கொஞ்சமாவது பொது அறிவுன்னு உண்டு. அந்த அறிவை வச்சு நம்ம கொஞ்சம் தேடணும்னா இந்த கும்பலோடைய உண்மையான நோக்கம் என்ன தெரிஞ்சோம். இந்த உண்மையான நோக்கம் ரொம்ப சிம்பிள், உதயநிதியை இம்ப்ரெஸ் பண்ணுறது, வேற கிடையாது.